பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாய் நம்முடைய ஜீசஸ் மிட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ் ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக் இவைகள் எல்லாவற்றிலும் இணைந்திருக்கிற உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை நேரத்தில் மீண்டும் ஒரு தேவ சத்தம் உங்கள் காதில் விழுகிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 2:6, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடைய திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உபத்திரவம் எப்படி வருது, எங்கிருந்து வருது, யார் மூலமாக வருது, கணிக்க முடியாத ஒரு கடினமான ஒரு காலம், கடினமான பாதையின் வழியாக நம்ம போய்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியுமா, இந்த உபத்திரவத்தின் நடுவில் உங்கள் காதுகள் சரியாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தால் இந்த உபத்திரவத்தில் தேவ சத்தம் உங்கள் காதில் கேட்கும், அல்லது தேவ வார்த்தை கேட்கும். அதைத்தான் தெசலோனிக்கேயர் சபையில் ஆவியானவர் செய்திருக்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே வசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். கர்த்தருக்கு தோத்திரம். பிரசங்கிக்கிற ஊழியனாகிய நான் பிரமாதமானவன் அல்ல. நான் உபயோகப்படுத்துகிற வசனமே பிரமாதமானது, பிரஸ்தாபப்படுத்தக்கூடியது. வார்த்தையிலிருந்தான் உங்களுக்கு ஒரு விடுதலை வருகிறது. அப்போது இன்றைக்கு காலையில் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை என்ன? ஏதாயில் உபத்திரவத்தின் வழியே நீங்கள் இருந்தாலும் தேவ சத்தத்துக்காக நீங்கள் காத்துருங்க. இங்கே வசனம் சொல்லப்படுகிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்தாலும் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள், வசனத்தை கேட்டாங்க. இது சாத்தியக்கூறா? சாத்தியக்கூறாகும். அது எப்படி? அந்த உபத்திரவத்தின் நடுவில் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறது. இதுதான் தெய்வீக வல்லமை. ஆமேன். ஆண்டவர் கொடுக்கிற, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிற ஒரு காரியம். இந்த நாட்களில் உங்கள் சந்தோஷத்தை சாத்தான் திருடி இருக்கிறானா? தைரியமா இருங்க. ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே நீட்டப்பட்டிருக்கிறது. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும் அல்லவா? எந்த இடத்துல நீங்கள் துக்கப்படுத்தப்பட்டு உபத்திரவத்தோடு இருக்கிறீங்களோ, உபத்திரவத்தின் குகையில் ஒரு தெய்வீக மனமகிழ்ச்சி உங்கள் இருதயத்தை மூடும். பிரியமானவர்களே, அதனால் உங்கள் உபத்திரவத்தின் நடுவில் கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தருக்குள்ளே நீங்கள் வாக்கு தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆமேன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 20 அப்படி சொல்லுகிறது அல்லவா? அதனால் உங்கள் உபத்திரவத்தை நீங்கள் பெருசாக எண்ணாமல் உபத்திரவத்தின் நடுவில் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக வெற்றி நடை போட ஆவியானவர் தாமே இந்நாள் முழுவதும் உங்களுக்கு கிருபை செய்வார். ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் உள்ள இயேசுராஜா, இப்பொழுதும் ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அன்றைக்கே ஆண்டவரே, 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த என் ஜனங்களின், இஸ்ரவேல் ஜனங்களின் கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற பாடுகளை பார்க்கவே பார்த்தேன் என்று சொன்னவரே, உம்முடைய பிள்ளைகள் வீடுகளில் ஏதாயிலும் உபத்திரவம், வியாதி, வறுமை, தரித்திரம், சண்டை, வாக்குவாதம், குடிகாரர்களால் உபத்திரவம், இப்படி ஏதாயில் ஒன்றில் மனமடிவாகி சோர்ந்து போய் உபத்திரவத்தோடே கூணி குறுகி போயிருந்தால் ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பி ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் நடுவிலே அவர்கள் காதுகளில் விழுந்த அந்த தேவ சத்தம், தேவ வார்த்தை அவர்களுக்குள்ளே ஒரு புதிய பலனை, புத்துணர்வை உண்டாக்குவதாக. இந்த ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டீங்க. பெரிய திருப்புமுனை வருகிறது ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உபத்திரவத்தில் தேவனுடைய வசனங்களை உரிமை பாராட்டி ஜெபிக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் ஜெபத்தை கேட்டுட்டார். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. தேவன் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். சரியா? நீங்க இந்த செய்தியில பெற்ற ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299543636. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.